சென்னை வண்ணாரப்பேட்டையில வீட்டுக்கு வெளியில விளையாண்டுட்டு இருந்த குழந்தையுடைய கால் சாக்கடையினுடைய மேல்மூடியில இருந்த சிறு ஓட்டைக்குள்ள சிக்கின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தட்டான்குளம் பகுதியில ஒரு வீட்டு முன்னாடி சிறு குழந்தை ஒண்ணு விளையாடிட்டு இருந்திருக்கு. அப்போ அங்க சாக்கடை மேல போடப்பட்டிருந்த மூடி மேல அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போதுதான் மூடி மேல இருந்த சின்ன ஓட்டைக்குள்ள குழந்தையுடைய கால் சிக்கி இருந்திருக்கு. உடனே குழந்தை அழ ஆரம்பிச்ச நிலையில அந்த வழியா போன இளைஞர்கள் உடனே அந்த குழந்தைய பத்திரமா குழந்தைக்கு வலிக்காம மீட்டிருந்திருக்காங்க. உடனடியா இளைஞர்கள் குழந்தைய மீட்டதால குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இந்த மாதிரி சாக்கடை மேல இருக்கக்கூடிய மூடிகள் சரியா மூடப்படாமலும் சிறு சிறு ஓட்டைகள் இருக்கிறதுனால பெரும் ஆபத்து ஏற்படுது. இத சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இதை தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. கேரள மாநிலத்துல முறுக்கு சாப்பிட்ட ஒரு வயது குழந்தை முறுக்கு தொண்டையில சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவேலிக்கரை பகுதியை சேர்ந்தவர் விஜீஸ். இவருடைய ஒரு வயது குழந்தை வைஷ்ணவ். வீட்டில இருந்த முறுக்கு எடுத்து இவருடைய குழந்தை சாப்பிட்டதா கூறப்படுது. முறுக்கு சாப்பிடும் போது முறுக்கு தொண்டையில சிக்கினதா சொல்லப்படக்கூடிய நிலையிலதான் இதை பார்த்த குழந்தையுடைய தாய் பரபரப்பா குழந்தைய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. தாய் பார்க்காத நேரத்துலதான் வீட்டில இருந்த முறுக்கு எடுத்து இந்த குழந்தை சாப்பிட்டதா கூறப்படுது. மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு மருத்துவர்கள் சோதனை செஞ்சப்போ குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. விஜய் சொந்த வேலை காரணமா வெளியூருக்கு போயிருந்த நிலையில தான் இப்படி ஒரு துயர சம்பவம் அங்க நடந்திருக்கு. முறுக்கு சாப்பிடணும் அப்படின்னு குழந்தை அந்த முறுக்கை சாப்பிட்ட நிலையில முறுக்கு தொண்டையில சிக்கி குழந்தை உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தாய் கவனிக்காத நேரத்துல குழந்தை இப்படி முறுக்கு சாப்பிட்டு உயிரிழந்திருக்கிறது அந்த பகுதியவே துயரத்துல ஆழ்த்தி இருக்கு.